உங்கள் எதிர்கால கனவுகளை அடைய ஒரு சிறந்த வழிகாட்டி அலைஸ் ப்ளூ. அலைஸ் ப்ளூல இன்னைக்கே உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்று நம்முடைய நினைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர், தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார், இப்போ மக்கள் வந்து அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளுக்கு சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து இனிமே மக்கள் வெளியில வராங்க, காவல்துறை கடும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற புகார்கள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பார்வை எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடு, சைனாவுக்கு எடுத்தாப்புல நம்ம தான். நிச்சயமா சைனா 143 கோடிங்கிறாங்க, நம்ம 130 கோடி இல்ல 135 கோடியோ மூவ் போயிட்டோம். நிச்சயமா இப்படி இருக்கிற சூழல்ல இது போன்ற கட்டுப்பாட்டை இந்த நாடு சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது 100% கட்டுப்பாட்டு உடனடியாக வர வேண்டும் என்றால் அது இயல்பாகவே சில சிரமங்கள் அதில் இருக்கிறது. நிச்சயமா இருந்தாலும் கூட அரசினுடைய அணுகுமுறை, அனைத்து துறையினுடைய அணுகுமுறை, விழிப்புணர்வு, நம்முடைய ஒற்றுமை, நாட்டு நலன், தனிப்பட்ட நலன், இதன் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இதை கடைபிடிப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஐயா, இப்போ மிக முக்கியமா இதை ஒட்டி வந்து பல விஷயங்களும் அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஊரடங்கு உட்பட பல இடங்களை ஒன்னா கூட கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தில்லியில ஏற்பட்ட அந்த மாநாடு வந்து இந்த ஊரடங்கிற்கு முன்னாடி நடைபெற்ற மாநாடுன்னு சொல்றாங்க. இந்த மாநாட்டை வந்து ஒரு சிலர் அரசியலாக்குறாங்க, மத துவேஷத்தை பரப்பத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு அவ்வளவு இருக்க கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. உங்க நிலைப்பாடு என்ன சார்? பொதுவா இந்த கொரோனா வைரஸுக்கு ஜாதி மதம் இன மொழி எல்லாம் கிடையாது. நிச்சயமா ஏன் வந்தது, எப்படி வந்தது என்ற ஆராய்ச்சி எல்லாம் வந்து குணமடைந்த பிறகுதான். முதல் கன்சர்ன் வந்து அரசுக்கு வந்து மக்களுடைய உயிரை காக்க வேண்டும், அடுத்தவருக்கு பரவக்கூடாது. அதன் அடிப்படையிலேயே மத்திய மாநில அரசினுடைய பணி இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே அவர்கள் அனைவருக்கும் மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை நிலை. சரிங்க, இப்போ அதே போல வந்து இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசிய பேச்சுல வந்து ரெண்டு சைடும் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து மிகவும் வரவேற்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இல்ல, அவர் இன்னும் டெஸ்டிங் எப்படி நம்ம பண்ண போறோம், இன்னும் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அதை விடுத்து அவர் விலக்கை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நகைப்புக்குரியதா இருக்குன்னு ஒரு சில விமர்சனம் பண்றாங்க. உங்கள் நிலைப்பாடு என்ன சார் இதுல? நீங்க முதல் நாள் கைத்தட்டுங்கள்னு பிரதமர் சொல்றாருன்னா அது கிட்டத்தட்ட 99% இந்தியா கைத்தட்டுறாங்கன்னா நம்மளுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு. நிச்சயமா இன்றைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னா கொரோனா ஒரு குணம் பரவிக்கிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில அச்சம் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு, நம்பிக்கையை கொடுப்பதற்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் பல்வேறு விதமான சலுகைகளை மத்திய அரசும் கொடுத்துருக்கு, மாநில அரசும் கொடுத்துருக்கு. நிச்சயமா அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கலமா மத்திய அரசு, மாநில அரசும் எந்த சலுகைக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கல. அது நாளைக்கு செய்யலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு செய்யலாம், அது வந்து கன்சல்டேஷன்ல இருக்கலாம் வித் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். இன்னும் எவ்வளவு கோடி கொடுக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் உண்மையிலேயே சலுகைகள் கொடுக்கணும்னு இல்லையா, மத்திய அரசு இருக்கக்கூடிய முடிவு. தனிப்பட்ட சில தலைவர்களோ சிலரோ எதிர்பார்ப்பதை வந்து 130 கோடி மக்கள்ல பெரும்பாலான ஓட்டு போட்ட பிரதமர் செய்ய முடியாது, நாட்டு நலன் கருதி அவர்கள் செய்ய முடியும் எல்லாத்தையும் இல்லையா. எதுலயும் இது வரைக்கும் மத்திய மாநில அரசும் மக்களுக்கு குறை வைக்கல, குறைகள் இருக்கத்தான் செய்யும், குறைகளை நிறையாக்க கூடியதுதான் அரசு. நிச்சயமாங்க அதை புரிந்து கொள்ள முடியுது. அதே போல வந்து நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ஏற்கக்கூடிய இருந்தாலும் கூட இன்னும் மாநில அரசு இந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய விஷயத்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ல கொண்டு போயிருக்கலாம், அதை கொஞ்சம் மாநில அரசு கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த செயல்படுத்துற முறையில மாற்றங்களை வந்து நீங்க நினைக்கிறீங்களா? இது போற சூழல்ல எந்த விதமான குறையும் கூறாமல் யாருக்கும் உதவி பண்ணலன்னா கூட உபத்திரம் பண்ணாம இருக்கிறது தான் இந்த வியாதி வளராம இருக்கும். அரசு ஒரு திட்டத்தை செய்யறப்ப அதுக்கு உண்டான கோட்பாட்டை மதிக்க வேண்டும், அதன்படி மக்கள் அதுல அரசோடு சேர்ந்து இயங்கினால்
இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வேலை கிடையாது. சார், இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சிக்குள்ளாரே வந்து ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் அமைச்சராகிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார்ன்ற விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் உங்களுடைய பார்வை என்னது? இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு கூட இப்ப எல்லாம் நேரம் கிடையாது சார். இத பத்தி பேசினாலே நாட்டு நலன் கருதாதவர்கள் பேசுகின்ற தேவையற்ற பேச்சு. இதெல்லாம் இன்றைக்கு தேவை ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் தலைமையில் மிகச்சிறுவா சிறப்பாக நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் தங்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சுகாதாரத்துறை மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் மக்களுக்கு நம்பிக்கை. தேவையற்றதை மக்கள்கிட்ட சொல்லி குழப்பக்கூடிய நிலையில் இன்றைக்கு யாரும் இருக்கக்கூடாது. அது நாட்டு நலனுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பணி அல்ல. இத்தனை பேச்சு வெட்டி பேச்சு என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். சார், இறுதியா உங்களுடைய கருத்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மத்திய மாநில அரசுகளுடைய கோட்பாடுகளை தயவு கூர்ந்து கேளுங்கள், விழித்திருங்கள், விலகியிருங்கள், வீட்டிலே இருங்கள். அப்போதுதான் வளமான தமிழகத்தையும் விளமையான பாரதத்தையும் மீண்டும் ஏற்படுத்த முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களோட இணைப்புல இருந்து உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்த மிக்க ரொம்ப மிக்க நன்றி சார். நன்றி.